நம்ம தமிழ்நாட்டில் சில சின்னங்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த சின்னமாக இருக்கட்டும் அப்புறம் இந்த சின்னமாக இருக்கட்டும் அதை அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண இந்த சின்னமாக இருக்கட்டும் அப்புறம் இந்த சின்னமாக இருக்கட்டும் இந்த சின்னம் எல்லாமே மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனது காரணம் இது எல்லாமே அரசியல் சின்னங்கள் ஆனால் அரசியலுக்கு வராமலே ஒரு சின்னம் மக்கள் மத்தியில் பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது அது என்ன சின்னம் அப்படின்னா இந்த சின்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பாபா படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த சின்னத்தை மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ரஜினி சாரோடைய கரியரில் எவ்வளவோ படங்கள் இருந்தும் ஏன் பாபாவை ரீரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க இந்த படம் வந்த அந்த டைமில் இந்த படத்தை சுற்றி இருந்த அரசியல் சிக்கல்கள் என்ன இந்த படம் வெற்றியா தோல்வியா இந்த படம் உருவாக்கப்பட்ட விதம் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா கதையின் நாயகன் ரஜினி சார் வந்து சாமி கும்பிட மாட்டார் சாமி கும்பிட்றவங்கள கிண்டல் பண்ணுவார் தண்ணி அடிச்சுட்டு சின்ன சின்னதாக ரவுடிசம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பார் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகுது அதுக்கப்புறமா அவதார் பாபாஜி அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது இவர் போய் சந்திக்கிறாரு மகா அவதார் பாபாஜி அவர்கள் வந்து இவருக்கு ஒரு ஏழு மந்திரத்தை கொடுத்து இந்த மந்திரத்தை நீ சொல்லி நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு இந்த படத்தினுடைய மூல கதை வந்து ரஜினி சாரோடையது தான் அவர் அவருடைய கரியரில் ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் கதை அவரே எழுதியிருக்கிறாரு அதில் இந்த படமும் ஒன்று இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஷா அண்ணாமலை போன்ற மெகா ஹிட் படங்களை கொடுத்த சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் இந்த படத்துடைய டைரக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது ஏ ஆர் ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு பாடல் வரிகள் எழுந்தது வாலி சார் மற்றும் வைரமுத்து சார் வைரமுத்து அவர்களும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் கண்டு கண்டுகொண்டேன் படத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒர்க் பண்ணவே இல்லை காரணம் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் ரஜினி சார் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் பாபா படத்தில் ஒன்னாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒன்றா ஒர்க் பண்ண வச்சாரு அப்படின்னு பாபா படத்துடைய டீம் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பெருசாக பேசுகிறோம் என்னங்க லோகேஷ் சூப்பராக பண்ணுறாருங்க ஒரு படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரை அப்படியே இன்னொரு படத்துக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு நம்ம எல்லோரும் இன்றைக்கி பாராட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தை பாபா படத்துலேயே ரஜினி சார் பண்ணியிருப்பார் நம்ம எல்லாருக்கும் மறக்க முடியாத கேரக்டர் படையப்பா நீலாம்பரி கேரக்டர் அந்த நீலாம்பரி கேரக்டர் அந்த கேரக்டராகவே வந்து பாபா படத்தில் வந்து போயிருப்பாங்க ஒரு சீனில் ஸோ இன்றைக்கி நம்ம எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினி சார் பண்ணிருக்கிறாரு ரஜினி சார்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பஞ்ச் டெலாக்ஸ் தான் ஏன்னா பஞ்ச் டைலாக்ஸ்ஸை அவரை மாதிரி ஸ்டைலாகவும் ஸ்ட்ராங்காகவும் யாராலேயுமே சொல்ல முடியாது உதாரணத்துக்கு ஒரு சில பஞ்ச் டெலாக்ஸ் சொல்லணும் அப்படின்னா அருணாச்சலம் படத்துல அந்த சொல்றா அருணாச்சலம் முடிக்கிறா அப்புறம் பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்ன மாதிரி சிவாஜி படத்துல கண பன்னிகை தான் கூட்டமாக வரும் சிங்கம்

ரஜினி சாருடைய ரசிகர்கள் தான் ஆமாம் பாபா அப்படின்னு ஒரு படம் நாங்கள் இருக்கிறோம் இந்த படத்துக்கு பஞ்ச் டைலாக் வந்து ரசிகர்களாகிய நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு பாபா படக்குழு ஒரு பத்திரிகை மூலமாக விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் லட்சக்கணக்கான டைலாக்ஸை எழுதி அனுப்பிச்சிட்டே இருந்துருக்கிறாங்க அதுலலாம் ஃபில்டர் பண்ணி செலக்ட் செய்யப்பட்ட ஒரு டைலாக் அது ராஜபாளையத்தை சேர்ந்த ரஜினி ரசிகர் ஒருத்தர் எழுதி கொடுத்தது அதுதான் நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படிங்கிறது அந்த டைலாக் எந்த அளவுக்கு ரீச்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க எங்கே போகிறதுக்கு லேட்டானாலும் இந்த டைலாக் தூக்கி போட்டுருவாங்க நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு இந்த டைலாக் ஃபேமஸ் ஆச்சு இதை எழுதி அனுப்புன அந்த ரஜினி சாருடைய ஃபேனுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணமும் ரஜினி சார் கைப்பட எழுதிய ஒரு லெட்டரும் கொடுத்தாரு படத்துக்காக செலக்ட் ஆன டைலாக் என்ன அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நிறைய டைலாக்ஸ் வந்துருந்துச்சு இல்லையா அதில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி டைலாக்ஸை ஃபில்டர் பண்ணி ஒரு டைலாகுக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு பரிசும் கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு சில டைலாகை இப்போ நான் சொல்கிறேன் தவறு செய்யாத மனுஷன் இல்லை அதே தவறு திருப்பி செய்கிறவன் மனுஷனே இல்லை எப்படி நல்லா யோசிச்சுருக்காரு நான் வர வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ போக வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு யாரை நினச்சி யாருக்காக எழுதுறாருன்னு தெரியலையே நான் ஒதுங்கினா ஒம்பது அர்த்தம் இருக்கும் இறங்குனா எண்பது அர்த்தம் இருக்கும் சூப்பராக இருக்குல்ல ஒதுங்கினா ஒம்பது இறங்குனா எண்பது சரி அடுத்து அன்றைக்கி சொன்னதா இன்னைக்கும் இன்னைக்கு சொன்னதா என்றைக்கும் இது ரஜினி சாரே இங்கேயும் பேசின மாதிரி ஞாபகம் இருக்குது ஃபேன் எழுதி கொடுத்தது தான் போல இப்படி ஏகப்பட்ட டைலாக்ஸ் அவங்க ஃபேன்ஸே எழுதி இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகுது ஆனால் அன்னைக்கு வட மாவட்டங்களில் பல தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகல எதனால் அப்படின்னா ரஜினி சார் வந்து கர்நாடகாவில் ஒரு இடத்துல பேசும்பொழுது வீரப்பன் அவர்களுக்கு எதிராக பேசிடுறாரு வீரப்பன் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற துணியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடுறாரு இது மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்புது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அவரோட இந்த பேச்சை கடுமையாக எதிர்க்கிறாங்க ரஜினிகாந்த் அவர் அவர்களுடைய படத்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க வட மாவட்டங்களில் சில தேட்டர்கள் எரிக்கப்பட்டுச்சு பல தேட்டர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே பயந்தாங்க நல்லா போயிருக்க வேண்டிய படம் இந்த பிரச்சனையினால தான் ஒழுங்காக போகலை வணிக ரீதியாக இது ஒரு தோல்வி படம் அப்படின்னே சொல்லப்பட்டுச்சு தன்னோட லைஃபோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால் இந்த படம் நல்லா ஓடாமல் போயிடுச்சு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரஜினி சார் நினைக்கிறாரு அதனால தான் இந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருந்திருக்கும் அப்போ நான் தேட்டரில்லாம் போய் பார்க்கல அதுக்கப்புறமா டிவியில் போட்டாங்கள்ல அப்போ தான் நான் பார்த்தேன் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் என்கேஜிங்காகவும் தான் இருக்கும் ஆனால் இப்போ இந்த படத்தை நான் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது இந்த ரீ ரிலீஸ் மூலமாக நிறைய மியூசிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க திரும்ப ஒரு தடவை டப்பிங்லாம் வர கொடுத்துருக்காங்க படத்துக்கு ஸோ கண்டிப்பாக படம் சூப்பராக தான் இருக்கும் குறிப்பாக ரஜினி சார் படம்னாலே எயிட்டிஸ் கிட்டு நைன்டி கிட்டு டூ கே கிட்டுன்னு எல்லாருமே பயங்கரமாக வெயிட்டிங்ல இருக்கிறாங்க ரஜினி சாரோடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படம் ரீ ரிலீஸ் அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது என்னோட தடவை இந்த படத்தை பார்த்துருவோமா